ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி நேத்து ஒரு நாடகம் முடிச்சதுனால இன்னைக்கு புதுசா இன்னொரு தாய் டிராமா தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செம க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்க சிங்கிள் டேடி. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப அராத்து பிடிச்ச பொண்ணு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி லவ் வருது, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு இருக்க ஃபர்ஸ்ட் லவ், அந்த பையனும் இவளும் என்ன ஆறாங்க, அந்த குழந்தை எப்படி இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்குது அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ஃபுல் ஸ்டோரியே. அதே மாதிரி எப்பயும் சொல்கிறதான் இப்பயும் சொல்கிறேன், நான் வந்துட்டு இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். அதே மாதிரி லைக்கும் பண்ணணும். லைக்கும் கமெண்ட்டும் அதிகமாக இருந்தால் தான் என்னால் கண்டினியூ பண்ண முடியும். இதோட ஒரே ஒரு எபிசோடே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட வருது. அப்பனா நீங்க திங்க் பண்ணி பாருங்க, அது மொத்தத்தையும் பார்த்துட்டு நான் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு. சோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாம இருக்கவங்க லைக் பண்ணுங்க, கமெண்டே பண்ணதில்லை அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டும் பண்ணுங்க. எனக்கு பூஸ்ட் பிடிக்க ரொம்ப பிடிக்காது, பட் ஆனா வந்து நீங்க பண்ற லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு பூஸ்ட் குடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு பண்ணுங்க. சோ இப்போ வாங்க இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இவங்க தான் நம்மளோட ஹீரோயின். ரொம்ப சோகமே உருவாய் தற்கொலை பண்ணிக்கலாம்னு போய் நின்றுட்டு இருக்காங்க. இவங்களோட பேர் வந்து வி. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹார்ஸ் ரைடிங்னா ரொம்ப பிடிக்கும். ஹார்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எந்த நேரமும் வந்துட்டு அந்த ஹார்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, அந்த இடத்துலயே தான் இருப்பாங்க, அந்த குதிரைங்க கூடயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இவ வந்து ஜாக்கியா கூட இருக்கிறா. இவளுக்கு தற்கொலை பண்ணிக்கிற அளவு என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இவ ஜாக்கியா வந்து ஒரு ஹார்ஸ ஓட்டிக்கிட்டு போனப்போ அந்த ஹார்ஸ் காம்படிஷன் அப்ப ஜம்ப் பண்ணாமே விட்டுருச்சு. அதனால இவளுக்கு ரொம்ப அசிங்கமாவும் ரொம்ப கஷ்டமாயிடவும் ஆயிடுச்சு. அதனாலதான் வந்து தற்கொலை பண்றதுக்காக நின்றுட்டு இருக்காரு. இப்பதான் நம்ம செகண்ட் ஹீரோட இன்ட்ரடக்ஷன். இவர் தான் நம்மளோட செகண்ட் ஹீரோ, குதிரையில வராரு இல்லையா. இவரோட பேர் வந்து கிட். இவரும் இவங்களும் வந்து ரெண்டு பேருமே ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஒன்னாவே பழகிட்டு இருக்காங்க, பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் ஒன் சைட் லவ் இருக்கு நம்ம கிட் மேல. நம்ம கிட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு பிளே பாய்ங்க. எந்த பொண்ணா இருந்தாலும் ஈஸியா கரெக்ட் பண்ணிடுற மாதிரி ஒரு பிளே பாய் தான் நம்ம கிட். ஓடி வந்து கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே விட விடாம பிடிச்சி அவனும் உருண்டு பிறண்டு அப்படியே எழுந்து உட்காராண்டி, ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறான். குதிரை குதிக்காம போறதுக்கெல்லாம் சாவாங்களாடி யாருனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டே இருக்கான். அவன் வாய் ஓயாம உடனே அவன் காண்டாயிராடே, நான் ஒன்னும் சாகத்துக்கே வரலடா, தண்ணி பக்கத்துல போய் நின்றுந்தா டென்ஷன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நான் இங்க வந்து நின்றுந்தேன். பைத்தியகாரா, விழுந்து உருட்டி புரட்டி என் முதுகெல்லாம் வழியே எடுக்குது அப்படின்னு சாம கத்து கத்துறா. ஆடி பாவி, அவ்வளவுதான், நான் கூட பயந்து ஓடி வந்தேன், நீ செத்துற கித்துற போறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து செம காமெடியா தான் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க நமக்கு. நம்ம ஹீரோயின் வந்து விக்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரையை வளர்த்துட்டு இருக்கா. அந்த குதிரை வந்து குட்டி போடுது. இவங்க எல்லாரும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு கஷ்டப்பட்டு அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா குட்டி போட்ட கையோட நம்ம விக்டோரியாக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுது. அதை காப்பாத்துறதே கஷ்டம்னு சொல்லிடுறாங்க. பட் குழந்தை மட்டும் நல்லா இருக்கு. அது தெரிஞ்ச உடனே ஹீரோயின் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. தயவு செஞ்சு எழுந்துரு எழுந்துருன்னு சொல்லிட்டு அந்த குதிரை பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கா. இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவர் தான் வந்து பார்ட்டிஸ். இவர் வந்து ஒரு பெரிய மேகசின் கம்பெனியோட சிஇஓவா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கு 6 வயசுல. இந்த குட்டி பாப்பாக்கு அம்மா இல்ல. நம்ம ஹீரோ மட்டும்தான் வந்து குழந்தைய பாத்துக்கிறாரு. குழந்தைய பாத்துக்கிறதுக்காக வீட்டுல வேலைக்காரங்க தான் வச்சிருக்காரு. மத்தபடி வந்து குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஆயா தாத்தா எல்லாம் கூட கிடையாது. இந்த குழந்தைக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு பார்த்தா இந்த நாய்க்குட்டி பொம்மை தான். கடந்த 3 வருஷமாவே வந்து யங் பிசினஸ் மேன் அவார்டு வந்துட்டு நம்ம ஹீரோ தான் வாங்கிட்டு இருக்கான். எல்லாரும் மைக் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த அவார்டு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. அப்ப ஒருத்தவங்க மட்டும் என்ன கேக்குறாங்கன்னா, ஷர்டா வந்து ஃபாரின்ல இருந்து திரும்ப வராங்களாமே அப்படின்னும் போது, கிட்ட இருக்கான் இல்லையா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவனுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கான். வந்த உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஷட்டாவா, ஆமா அவங்க 2 நாள் கழிச்சு தான் வர்றதா இருந்தது, பட் ஆனால் அவங்க ஃப்ளைட் டிக்கெட்டை இன்னைக்கே மாத்திட்டாங்க, இன்னைக்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்டே சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து கடுப்பு ஆகுறான். இவன் மேல கடுப்பான ஹீரோ வந்துட்டு ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறானா, அவன் பின்னாடியே இவனை வெறுப்பேற்றதுக்காகவே கிட்டவும் வந்துடுறான். வந்த உடனே என்ன, நான் ஷட்டாவை பத்தி பேசணும்னே காண்டா இங்க வந்துட்டேன், ஏன் ஷட்டாவை பத்தி நான் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இத பார், அவளை பத்தி பேசாத, அவ பக்கத்துல கூட நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம காண்டா பேசுறான். என்னது, அவ பக்கத்துல கூட நான் போக கூடாதா? உனக்கும் அவளுக்கும் எல்லா கதையும் எப்பயும் முடிஞ்சிடுச்சு. இன்னும் நீ வந்து அவளை பத்தி நான் பேசினா கோவப்பட்டுட்டு இருக்க, இதெல்லாம் கொஞ்சமும் சரியே இல்ல. நான் அவ வந்த உடனே அவகிட்ட போய் பேசுவேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி இவன் வெறுப்பேத்துற மாதிரி கிட் பேசிட்டு இருக்கான். ஹீரோ மூஞ்சிலேயே ஒண்ணு வைக்கிறான், அடிச்சு நவுத்தி மூஞ்சி கிஞ்செல்லாம் உடச்சு விட்டுட்டு அவன் பாட்டிட்டு வெளியில வந்துடுறான். ஹீரோ அவன் பின்னாடியே வந்து வேக வேகமா கிட்டும் வரான். என்ன அடிச்சுட்டு நீ வந்துருவேனா, உன்ன சும்மா விட்டுருவனாடான்னு வந்து இவன் மூஞ்சில ஒரு குத்து வைக்கிறான். நான் ஷர்டாவை கரெக்ட் பண்ணி காட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதமே போட்டுறா ஹீரோ எதிர்க்க. நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பேக்கரி வச்சிருக்கா. அந்த பேக்கரிக்கு அர்ஜென்டா வர சொல்லி அங்க வேலை செய்யறவருக்கு கால் பண்ண உடனே இவளுமே இவளோட சைக்கிள் எடுத்துட்டு வேக வேகமா வந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவ வந்து எப்பவுமே பிளாக் பண்ணுவா போல, அதனால இவளோட கேமராவை ஃப்ரண்ட்லயே வச்சிருக்கா சைக்கிள்ல. அந்த டைமுக்கு அரை குறையா வண்டியை ஓட்டுற ஒருத்தன் வந்து முன்னாடி வண்டியை நிறுத்திடுறா. ஹீரோயின் நல்லா விழுந்துடுறா. விழுந்தவன்
எங்க போய் விழுந்தா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட காருக்கு முன்னாடிதான் போய் விழுந்திருக்கா. ஹீரோ பயந்துடுறா, ஐயோ நம்ம தான் இடிச்சிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு. ஹீரோ உடனே அவனோட செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணிட்டு, இது பார் எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணி எனக்கு உடனே இங்க ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பு, இங்க ஒரு பொண்ணை நான் இடிச்சிட்டேன், அவ வந்து உயிரோட இருக்காளா இல்லையானே தெரியல, சீக்கிரமா எனக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பு, நான் வந்து இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரமாட்டேன், என்னோட மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ண, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாய் வையாம திரும்பி நின்று பேசிக்கிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் மயக்கம் தெரிஞ்சே எழுந்துட்டா. இவன் போனை பண்ணி ஆம்புலன்ஸ் அனுப்புமா சீக்கிரமா அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அஞ்சு பாகத்தையும் பொன்னியின் செல்வன் கதை சொல்லி முடிக்கிற மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க ஹீரோயின் வந்து எழுந்து தூசி தட்டிட்டு அங்கிருந்து போயே போயிட்டா. அதுக்கப்புறம் தான் பார்த்து அலண்டுறான், ஐயோ போன மாதிரி படுத்துட்டு இருந்தா எங்க போனாவ அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். அப்பதான் தொலைவுல பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு சைக்கிள்ல போயிட்டு இருக்காக்கா. இங்க நம்ம ஆபீஸ்ல காட்டுறாங்க ஹீரோட செக்ரட்டரி, அதுக்கப்புறம் ஹீரோ ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ். ஆக்சுவலா வந்து இவன் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாமே அடுக்கி வச்சிருக்கணும் அடகு கடை மாதிரி அப்படின்னு பாக்குற ஆள் போல. இங்க ஹீரோயினை காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து வேக வேகமா ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா. இவரு தான் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பேக்கிங் எல்லாம் எப்படின்னு சொல்லி கொடுக்குறவர் போல. அப்ப வந்து சாரி சாரி என்ன மன்னிச்சிருங்க, நான் என்ன பண்றது, நான் எல்லா சைட்லயுமே பிஸியாவே இருக்கேன் அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருக்கா. அவர் நின்று முறைச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க ஹீரோவோட குழந்தை படிக்கிற ஸ்கூல காட்டுறாங்க. ஆக்சுவலா அங்க ஒரு குட்டி பாப்பாக்கு பர்த்டே இருக்கு, அந்த குட்டி பாப்பாவோட பர்த்டே எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பொண்ணு, அவளோட பேர் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா, அவளோட பேர் வந்து பை. அவ மட்டும் தனியாவே இருக்க, இந்த பசங்க கூட எல்லாம் பெருசா சேர மாட்டா, பேசாம இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லா குழந்தைங்க கிட்டயும் சண்டை போடுறது இவளோட வேலையா இருக்கு. அந்த பர்த்டே பொண்ணு வந்து ஏதோ பேசிடுதுன்னு சொல்லிட்டு காண்டாயிட்டு அவன் முடிய பிடிச்சி கட் பண்ணி விட்டுறா. உடனே ஸ்கூல்ல இருந்து ஹீரோவை கூப்பிட்டுறாங்க, கூப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பேசுறாங்க, இந்த பொண்ணு எல்லாருக்கிட்டையும் சண்டைக்குதான் நின்னுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால தயவு செஞ்சு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி இனிமே இந்த மாதிரி நாட்டியெல்லாம் பண்ணக்கூடாது, எல்லாருக்கூடிய ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட ப்ராமிஸ் வாங்குறான். ஹீரோயினோட பேக்கரிக்கு தான் வந்துட்டு அந்த குட்டி பாப்பாவை கூட்டிட்டு வரான். அவ வந்து கேக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால கேக் வாங்கி தரத்துக்காக கூட்டிட்டு போறான். அப்ப அவன் கேக்குற கேக்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே இவனும் சரிவா வேற எங்கன்னா போலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா குட்டி பாப்பா என்ன சொல்லுந்தா, இல்ல இல்ல எனக்கு இங்கதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு இவன் சும்மா ஒரு வார்த்தைக்கு இங்க இருக்கதெல்லாம் நல்லாவே இல்ல வேக்கு, அதனால வேற எங்கன்னா போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் காண்டாயிடுறா, யோ வளர்ந்து கெட்டவனே நில்லியா, மரியாதையா நீ என்ன சொன்னிய இன்னொரு வாட்டி சொல்லு பாப்போ, என்னோட கடையை பத்தி நீ என்ன சொன்ன, உன்ன சோசியல் மீடியா எல்லாம் போட்டு கிழி கிழின்னு கிழிக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு, என்னது என் கடையில விக்கிறது எல்லாம் விழாக்க, அப்ப மத்த கடையில இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு, மரியாதையா சொல்லு, சொல்லிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை எடுத்து இவன் கிட்ட வம்புக்கு போறா. இவன் ஐயோ இது சரியான சண்டிகாரியா இருப்பா போல, நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப பையன் என்ன சொல்றானா, நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு ஒண்ணு இவளுமே ஆசையா தொடலான்னு போறா. இவன் என்ன பண்றானா, கையை தட்டி விட்டுறான் என் குழந்தைய தொடாதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணானா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் கேக்கை வந்து அவளுக்காக கிஃப்டாக சும்மா கொடுக்குறான். அதையும் இவன் தேவையில்லை நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் ஒன்னும் உனக்கு தரல குழந்தைக்கு கொடுத்தேன், அதுக்கு நீ பே பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறா. உடனே ஹீரோ என்ன பண்ணானா, இது வேணாமா திருப்பி கொடு அப்படின்னும் போது, டேடி எனக்கு இது வேணும் அப்படின்னு அடுப்பு பிடிக்குது அந்த குழந்தை, வேற வழியே இல்லை என்ன பண்றது, கருமோ அழுது தொலையாத அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறான். அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தா, இவளை பாத்துக்கிற நானி ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்காக தான் பர்த்டேன்னு சொல்லிட்டு இந்த கேக்கையே வாங்கிட்டு வந்திருக்கா. அந்த பொண்ணுமே ஆசையா வாங்கிட்டு அந்த கேக்கை ஓபன் பண்றா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது இந்த சேட்டை என்ன பண்ணிருக்குன்னா, அதுல ரெண்டு பல்லிய போட்டு வச்சிருக்கு. அவ்வளவுதான் அந்த பொண்ணு அதை பார்த்த உடனே வேணா அலறா. இவன் இவனுக்காக கிடைக்கிற கொஞ்சம் டைமை கூட இவனோட குழந்தை கூடியே தான் டைம் ஸ்பெண்ட் பண்றான். எவ்வளவு அளவு அவனால வந்துட்டு அந்த குழந்தைய சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் ட்ரை பண்றான். நைட்டு தூங்குறதுக்காக வந்துட்டு கதை படிச்சு சொல்லிட்டு இருக்கான், அப்பா நீ வந்து ஃபேரிடெயில் கதை படிக்க சொன்னா நீ அதை என்னவோ குத்துறாங்க கொலை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ கொலகார படம் மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கப்பா, நான் எப்படி படிக்கணும்னு உனக்கு படிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையே படிக்குது. அந்த கொஞ்ச நேரத்திலேயே இவனுக்கு தூக்கம் வந்து அங்கேயே படுத்து தூங்கிடுறான். கிட்ட காட்டுறாங்க, கிட்ட வந்து ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்கான், அந்த எக்ஸிபிஷனுக்கு ஷர்தா வரா. அப்பதான் வந்து இவன் மீட் பண்ணிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இவன் வந்து போட்டோகிராஃபி பண்றான் போல, இவனோட போட்டோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு தான் வந்து எக்ஸிபிஷன் வச்சிருக்கான். அதை பத்தி தான் அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். அந்த டைமுக்கு இவனுக்கு ஒரு கால் வருது, கொஞ்ச நேரம் இருங்க அதை பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போன் அட்டன் பண்றான். அப்புறம் பார்த்தா ரொம்ப முக்கியமான கால், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி போயிடுறான். இப்பதான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க, அந்த விக்டோரியான்ற குதிரை வந்துட்டு சாக போகுது, பட் அது சீக்கிரமா சாகாம ரொம்ப பெயின்ல இருக்கு, நம்மளே ஊசி போட்டு அதை கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால ஹீரோயின் வந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அதுக்காக சமாதானப்படுத்துறதுக்கு தான் கிட் வந்திருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவ வழியிலேயே இவ்வளவும் துடிச்சுக்கிட்டு இருக்கத நீ பார்த்து ரசிச்சுட்டு இருக்க போறியா, அது எவ்வளவு வலி கஷ்டமா இருக்கும், அதனால தயவு செஞ்சு அவளை விட்டுடு, அவளோட குட்டி இருக்கு இல்லையா அதுக்கு அம்மாவா இருந்தா அவளை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினுமே சரி அப்படின்னு ஒத்துக்கிறா. இங்க ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ரெண்டோட தான் வந்து ரூம்ல ஷேர் பண்ணி தங்கிட்டு இருக்கா போல. அந்த ஃப்ரெண்டு வந்து லெஸ்பியன், அவளுக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா.
அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா, நீ அவ கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கியான்னு சொல்லிட்டு. ஆனா இவ ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவ என்னோட ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அவ தங்கணும்னு கேட்டா நான் அலோவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இவ எழுந்துக்கிறா. ஏ என்னடி என்னாலதான் உனக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் போது, அப்படிலாம் இல்ல, பிரச்சனை எல்லாம் இல்ல, உன்னால எனக்கு ரொம்ப தொல்லையாகுது, தயவுசெய்து நீங்க வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் இவளை கழுத புடிச்சு தள்ளாத குறையா வெளியில தள்ளிடுறா. ஹீரோயினும் பாவம் வேற வழியே இல்லாம அவளோட லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ரோட்ல வந்து டாக்ஸிக்காக நின்றுட்டு இருக்காரு. அதே டைமுக்கு ஹீரோ வந்து அவனோட பொண்ணை பிக்கப் பண்ணும், கார் இல்லை அதனால டாக்ஸி பிடின்னு சைக்கிரேட்டர் கிட்ட சொல்கிறான். அவங்களும் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நம்ம தான் ஃபஸ்ட்டு டாக்ஸியில் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்கிறான். இந்த செக்ரட்டரி சும்மா விடுவாளா? அவன் மறுபடியும் முன்னாடி வந்து நிற்கிறா. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி முன்னாடி நின்றுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. டாக்ஸிக்கு வந்துட்டு வந்த உடனே சண்டை வந்துடுது. நானும் தான் ஃபஸ்ட்டு நிறுத்தினேன், நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் செக்ரட்டரியும் உட்காந்துடுறாங்க. ஹீரோயின் சும்மா இருப்பாளா? அவளோட லக்கேஜ் எல்லாம் வேக வேகமாக உள்ளே தூக்கி வச்சிடறாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தா ரெண்டு பேருமே ஒரே இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறானா, என்னால் யார் கூடயும் ஷேர் பண்ணி போக முடியாது, நீ வேறு டாக்ஸி பாரு அப்படின்னு சொல்லும் போது, எனக்கும் வேறு யார் கூடயும் ஷேர் பண்ணி போகணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வேறு டாக்ஸியை பார்த்துக்கோங்க, நான் தான் இந்த டாக்ஸிக்கு ஃபஸ்ட்டு கை காட்டினேன் அப்படின்னு சொல்கிறா. வேறு வழியே இல்லாமல் இவங்க மூணு பேருமே ஒரே டாக்ஸிலே போகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஹீரோ நோட் பண்ணுறான், ஐயையோ இந்த பொண்ணு பேக்கரியில் இருந்த பொண்ணாச்சே நீயோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதே மாதிரி ஹீரோ இன்னும், நீயா, நீ ஒரு அல்பமாச்சே அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோ வந்துட்டு செக்ரட்டரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ என்ன சொல்றானா, இந்த பொண்ணோட பாடி டைப்பே சரியில்லை, அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை, அவ ஸ்ட்ரக்சராகவே இல்லை, அவளுக்கு வந்து என்னென்ன எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படியெல்லாம் இல்லை, அதனால இந்த பொண்ணை இனிமேல் என் கண்ணில் கூட காட்டாத அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு ஹீரோயினுக்கு செம்மையான டென்ஷன் ஆயிடுது, இவளுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் நம்மளை அப்படி சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாகுறாங்க. ஏ யாரை பார்த்து என்ன சொன்னேன், உனக்கெல்லாம் வந்துட்டு ஹேண்ட்ஸம்னா என்னன்னு தெரியுமா, உன் மூஞ்ச நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியா, நீ இவெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போன பல்பை மாற்றுறதுக்கு ஏனி இல்லைனா அதுக்கு மட்டும்தான்டா யூஸ் ஆவ, நீ பெரிய இவன் நினச்சிட்டியா இல்லை அவன் நினச்சிக்கிட்டியா, டாய்லெட் கழுவுற பிரஷ் இருக்குல்ல அதுக்கு கூட கொஞ்சம் முடி அழகா இருக்கும், ஆனா உன் முடிய பாரு கன்றாவியா இருக்கு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு திட்டி முடிச்சிடறா. அதுக்கப்புறம் தான் அவன் சொல்றான், அம்மா நான் மாடல்ஸை பார்த்துட்டு இருக்கம்மா, உன்னை பத்தி நான் பேசல அப்படின்னு சொல்றான். இதை வச்சுக்கோ, யார்கிட்டயும் நான் ஓசில எல்லாம் போக மாட்டேன், நான் வந்ததுக்கான பாதி பைசா இதுல இருக்கு அப்படி அவன் கையில எல்லா சில்லறையும் கொடுத்துட்டு கிளம்பிடுறாரா. நம்ம ஹீரோயின் எங்கடா பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு போனான்னு பார்த்தோம் இல்லையா, இவளுக்கு வந்து ஒரு அழகான ஃபேமிலி இருக்கு, ஒரு இன்னசென்டான சாந்த சொரூபியே ஆன மாதிரி அவங்களுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் செம்மையான ஒரு ரொமான்டிக்கான கப்பல் தான் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்காங்க. இவ உள்ள போகும்போது கூட பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அழகா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ பார்த்த உடனே காண்டாயிடுறா, இந்த கிரிஞ்சு கப்பல் தொல்லை தாங்க முடியல, வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணும் பையனையும் வச்சுக்கிட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற எண்ணம் இல்லை, இவங்க ரெண்டு பேரும் இன்னும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு திட்டுறா. அவளை தானவா நீ என் கூட டான்ஸ் ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கைப்பிடிச்சு இழுத்துட்டு போறாரு அவங்க அப்பா. பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு இவங்க ஃபேமிலி. இங்க பையன் என்ன பண்றான்னு பார்த்தா இல்லாத சேட்டையெல்லாம் பண்றா. எக்கச்சக்கமா வந்து இருக்கிற நான் நீங்களெல்லாம் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ ஹீரோட ரூம்க்கு போறா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து கேமரா ஒன்ன ஃப்ரண்ட்ல வச்சுட்டு வந்திருப்பா இல்லையா, அது விழுந்திருக்கும
என்னோட அம்மாவை மிஸ் பண்ணுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன், உன்னை என்றைக்கும் நான் பாசமாக பார்த்துப்பேன் அப்படின்லாம் வந்து இவள் சொல்லியிருக்கா அந்த குதிரை குட்டிக்கிட்ட. அதை இவள் பார்க்கும் போது இவளுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இந்த குட்டி பாப்பாவுக்கு இவள் அழ ஆரம்பிச்சிடுறா. நம்ம குட்டி பாப்பாவுக்கு மாதிரி நான் ஸ்கூலில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னடா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு அவளுக்கு பிடி டீச்சராக வந்திருக்கா. எதுனாலன்னா இவளோட ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவள் தான் இங்கே டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கா. அவளோட பேர் வந்து சோடா. அவள் வந்துட்டு என்னால் இன்றைக்கி போக முடியாதுடி, ப்ளீஸ் நீ போ அப்படின்னு கெஞ்சி கேட்டதுனால நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. இந்த பாப்பாவும் சும்மா இல்லாமல் நம்ம பையையே வந்து நோண்டிக்கிட்டு இருக்கு. இது பாரு, நீ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் மூஞ்ச காமிச்சிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னோட செத்து போன நாய் வந்து சொர்க்கத்துக்கே போகாது, நரகத்துக்கு போயிடும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைய வந்து வெறுப்பேத்துற மாதிரி சொல்லி விட்டுறாளா. அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. பை வந்து செம காண்டாயிடுறா. காண்டான பை என்ன பண்ணுவான்னு தெரியல. அந்த குட்டி பாப்பா வந்துட்டு பாத்ரூம்ல இருக்கும் போது மொத்தமா ஒரு பக்கெட் தண்ணியை அவ தலையில ஊத்திடுறா. மறுபடியும் ஹீரோக்கு போன் போயிடுது. அவ்வளவுதான், மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. மன்னிச்சிருங்க, நான் இனிமே அவளுக்கு இந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறேன், எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ வந்து பைய கூட்டிட்டு போறது. ஹீரோயின் பாக்குறா, ஓ நீ வந்துட்டியா, எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி யோசிக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. அவங்க அண்ணா இவளை பாத்துறாரு. அவங்க அண்ணா தான் இந்த ஸ்கூலோட ஓனர். அவரு, ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதையா உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவ்வளவுதான் பதட்டமா உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயின், உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா, சோடா கேட்டான்னு சொல்லிட்டு நீ உடனே ஒத்துக்கிட்டியா, நீ வந்து டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கியா, இல்ல குழந்தைங்க கூட எப்படி பழகணும்னு உனக்கு தெரியுமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, இல்ல உனக்கு பிடி டீச்சரா இருக்கிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா, எதுவும் கிடையாது. அப்ப நாங்கெல்லாம் இவ்வளவும் படிச்சு
வச்சு வந்து இங்கே உட்காந்துன்னு இருக்கிறது வேஸ்ட்டா, என்ன நீ பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சாந்த ஷெருவியை டென்ஷன் ஆகிற அளவு இவ பண்ணி வச்சிடறா. அவரே டென்ஷன் ஆயிடறாரு. அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு, மரியாதையாக சோடாவை கூப்பிட்டு சீக்கிரமாக இங்கே விட்டுட்டு இங்கேருந்து நீ கிளம்புற, இதுதான் உனக்கு ஃபைனல் வார்னிங், உனக்கு ஸ்கூல் மேலே கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா, நீயும் இதில் ஒன் ஆஃப் த ஓனர், அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம கிட் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஷரடாக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறான். மெசேஜ் அனுப்பி அவளை இன்வைட் பண்ணுறான். அவன் குதிரையெல்லாம் வளர்க்குறான் இல்லையா, அங்கே நீ வா, உனக்கு நான் ஹார்ஸ் ரைடிங் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதை இவன் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஹீரோ கிட்டேருந்து கால் வருது. இவன் என்ன சொல்கிறானா, நீ ஃபாரின்லேருந்து வந்துட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதுக்காக என்ன சொல்கிறானா, இந்த மாதிரி நான் ஹார்ஸ் ரைடிங் ட்ரைனிங் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் அங்கேயே வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அந்த இடத்த காட்டுறாங்க. நம்ம கிட்டுக்கு வந்து ஒரு பைத்தியக்கார தங்கச்சி இருக்கு, ஏன்டா இருக்கிறோம், ஏன்டா பிறந்தோம், என்னடா பண்றோம்னு எதுவுமே தெரியாம லூசு மாதிரி இன்னொரு லூசு கூட சுத்திக்கிட்டு இருக்கு. இவளுக்கு வந்து நம்ம ஹீரோயினை பிடிக்கவே பிடிக்காது போல, அதனால வந்து ஹீரோயினை பார்க்கவே கூடாது கிட்ட அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோயினை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவ போன உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட கிட் வந்து சாரி கேட்கிறான். அவளை மன்னிச்சிரு, அவ கொஞ்சம் அப்படிதான், அவ ஏதாவது புரியாம பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு, இவளுமே நான் அதை பெருசா எடுத்துக்கல, அது எனக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்லிடுறா. இப்பதான் நமக்கு வந்து ஒரு பழைய விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் வந்து ஷர்தாவும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இந்த குழந்தையோட இவன் நின்னுட்டு இருக்கான், அதுக்கப்புறம் தான் இவன் பிரேக்அப் பண்ணிருக்கான். இப்ப எதுக்குடா இதை காட்டினாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்து இவளை பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான் இல்லையா, அவன் குழந்தையோடயே வந்திருக்கான். அது குழந்தைய பார்த்த உடனே தான் இவளுக்கு வந்துட்டு அப்படியே எல்லாம் பழைய ஞாபகம்லாம் வந்திருக்கு. கார்ல மூணு பேரும் ஒன்னாதான் போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு. அந்த டைமுக்கு இந்த குழந்தைக்கு வந்து இவளை பார்த்தா பிடிக்கவே இல்லை போல, அங்க இருக்க பலூன் எல்லாம் டொம்மு டொம்னு உடைச்சு இவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த குழந்தை. இவனும் அந்த குழந்தைகிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறான், இதை சும்மா இரமா கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்குற மாதிரி இல்லை. இந்த இடம் வந்து இந்த பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரேஸ் எல்லாம் ஓட்டுவாங்க இல்லையா குதிரையை வச்சு, அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கான். அவர் ரொம்ப குதிரையை ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பாப்பாக்கு வந்து குதிரையை பார்க்கணும், கிட்ட போய் பார்க்கணும்னு ஆசை வந்துட்டு அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டே போயிடுறாங்க. இப்பதான் ஹீரோவே நோட் பண்றான், பையன் காணும், நான் போயிட்டு எப்படியாவது பையன் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சிவகிட்ட சொல்லிட்டு கிளம்புறான். இந்த சைக்கிள் கேப்ல கிட் வந்து ஷர்தாவை பாத்துறான். பார்த்த உடனே சீக்கிரம் வா, நான் உனக்கு ரைட் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிடுறான். மறுபடியும் பார்த்தா கிட்டோட தங்கச்சை காட்டுறாங்க. என்னதையோ வாயை பொழுந்து பாக்குற, என்னத்தடி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பாக்குறான். பார்த்தா நம்ம ஷரடாவும் கிட்டும் வந்து ஒரே குதிரையில போயிட்டு இருக்காங்க. பாத்தியா, அவ ரொம்ப நாளா என்னோட அண்ணனை கரெக்ட் பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கான், ஆனா இவங்களோட ஜோடி பொருத்தம் தான் செமையா இருக்கு, கண்டிப்பா இதை போட்டோ எடுத்து அவளை வந்து வெறு பேத்தியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க மாறி மாறி ஆங்கிள் ஆங்கிளா. இது எல்லாத்தையும் ஹீரோயினுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி அதுல வேற கேப்ஷன்ல பாத்தியா ரோமியோ ஜூலியட்னா இவங்க தான், அது மட்டும் இல்லாம லைலா மஜ்னுனாலும் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க. அவர் ரிப்ளைவே பண்ண மாட்டா, என்ன இவன் நம்மள மதிச்சு ஒரு ரிப்ளை கூட பண்ண மாட்டா, செம்ம காண்டில இருக்கா போல, இரு இரு இன்னும் எடுத்து போட்டோ அனுப்புவோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அங்க குதிரைங்க இருக்க இடத்தெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு ஒரு கெமிக்கல் வச்சிருப்பாங்க போல. ஹீரோயின் வந்துட்டு அதை தெரியாம மேல ஊத்திக்கிட்டா. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, சீக்கிரமா போய் வாஷ் பண்ணுமா, காலவெல்ல வாஷ் பண்ணிடணும், இல்ல அப்படின்னா கண்டிப்பா பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி வேக வேகமா போ சொல்றாரு. அவசர அவசரமா ஓடும் போது கரெக்டா எதிர்க்க குழந்தைய தேடிட்டு வர ஹீரோ மேல இடிச்சிடறா. பார்த்தா அவளோட கெமிக்கல் ஃபுல்லா அவனோட ஷர்ட் பேண்ட் எல்லாத்தையும் ஒட்டிடுது. அவன் பார்த்தா குழந்தைய தேடுற, அர்ஜென்ட்ல இருக்கான், ஐயோ நீ இப்ப போக கூடாது, கண்டிப்பா உன்னோட ட்ரெஸ் உன்னோட ஸ்கின் எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. ஏ நான் காலையிலேயே குளிச்சுட்டு வந்துட்டேன், நீ குளிக்கலன்னா நீ போய் குளி, என்ன எதுக்கு தொல்லை பண்றேன், என் குழந்தைய போய் தேடணும் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் முடியவே முடியாது, இல்லைன்னா காலவரில் உன்னோட ஸ்கின் என்ன ஆகணும்னு எனக்கு தெரியல, மரியாதையா வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறா. ஐயோ டைம் இல்லடா, சீக்கிரம் கயட்டு கயட்டு எல்லாத்தையும் கயட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேண்ட் எல்லாம் போய் கயட்ட போறான். ஐயோ எப்பேற்பட்ட பொண்ணா இருப்ப நீ அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ளேயே அவனோட பெல்ட்டை மட்டும் உருவி கையில எடுத்துடுறா. இதை பார், அந்த கெமிக்கல் ரொம்ப மோசமான கெமிக்கல், உன்னோட ஸ்கின் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆயிடும், தயவு செஞ்சு வந்துட்டு இப்போ உடனே வாஷ் பண்ணணும், இன்னும் நமக்கு 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு அப்படின்னு சொல்றா. அவன் கொஞ்சமும் கேட்கற மாதிரி இல்ல. உடனே இவன் என்ன பண்றான்னா, அங்க இருக்க போர்ஸ் பைப்பை எடுத்து வேக வேகமா இவன் மேல ஃபுல்லா தண்ணி அடிக்கிறான். மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. என்னடா நடக்குதுங்க, வசனமே ஒண்ணும் புரியல அப்படின்னு உடனே வசனமா முக்கிய படத்தை பாருடா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் என் அண்ணன் அழுதுக்கு இவெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நல்ல ஒட்டகச்சிவிங்க மாதிரி ஹைட்டா தான் இருக்கானே தவிர அவ்வளவு ஒண்ணு கிளாமரெல்லாம் இல்லையே அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அவனோட பேசையே பாக்குறாங்க ரெண்டு பேருமே. அவ்வளவுதான், ஐயோ இவன் ரொம்ப அழகா இருக்கான், எங்க அண்ணன் கூடயே சேர்ந்தா கூட பரவாயில்ல, கண்டிப்பா இவ கூட மட்டும் சேரவே கூடாது இவ அப்படின்னு நினைச்சுக்கிற மனசுக்குள்ள. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான், அவனாலயும் ஒண்ணும் பண்ண முடியல. அவளும் வந்து இவனை அடி அடி பின்னி எடுக்கிறான். அவன் பிடிக்கும் போதெல்லாம் இவனால ஹீரோயினை சமாளிக்கவே முடியல பாவம்.
எப்பவோ ஒரு வாட்டி பார்த்ததுக்கே இவ்வளோ அவஸ்தப்படுறானே, இன்னும் வந்துட்டு அவனோட வீட்டுக்கே இவ போயிட்டானா, இன்னும் எவ்வளோ அவஸ்தப்பட போறான்றதை நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம். ஸோ இதோடய இந்த ஃபர்ஸ்ட் பாட்டை முடிக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு எப்படி இருக்குது, இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமன்றது எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய் பாய்.